அகம் கடித்து கடித்து ரத்தம் அளவுக்கு கடிப்புங்கள அந்த அழகிய தருணத்தை எப்படி கவிதையாக்கணும் பாருங்கள் காதலி வருகைக்காக ஒரு இடத்துல நம்ம போய் காத்திருப்போம் அந்த காத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ வலிக்கும் எப்போ வருவா எப்போ ஒரு வா எப்போ ஒன்று ஒரு தேடலோட இருக்கும் அவ்வளோ வலிக்கும் அந்த வலி இருக்கு வலியையும் அந்த அழுத்தத்தையும் ஒரு கவிதையை ஆக்கணும் அப்படி நான் நீங்கள் எப்படி ஆக்குவீங்க யோசிங்க இப்போ நான் ஆக்குற பாருங்க அப்போ அந்த மூச்சு காற்றானது காதனோட இந்த காதோரம் பட்டுக்கிட்டு இருக்குமில்ல இந்த அழகிய தருணம் இருக்குல்ல இதை எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க ஆனால் அதை கவிதையாக்க முற்பட்டிருக்க மாட்டிங்க இப்போ அந்த தருணத்தை நான் கவிதையாக்கிறேன் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காதல் கவிதை எழுதுவது எப்படி என்னுடைய யூடியூப் தளத்தில் நிறைய காதல் கவிதைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் குறிப்பாக கவிதை எழுதுவது எப்படின்னும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு கவிஞரே என்னுடைய காதலிக்கு நான் ஒரு கவிதை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எப்படி தொடங்கணும் என்ன செய்யணுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் அதுக்கு வழிமுறை அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு பலர் கேட்டதுனால இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இந்த காணொலியை நிச்சய நீங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் காதல் கவிதை விரும்புகிறாரு இருக்கணும் இல்லை கவிதை எழுத எப்படி என்று ஆசைப்படுவதாக இருக்கணும் உங்கள் இரண்டு பேருக்குமான அந்த ரசனை மிகு பல படைப்புகள் இந்த காணொலியில் முடிவில் காதல் கவிதை அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக கேட்டுட்டு அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா காதல் கவிதைகள் நிறையா இருக்குது நீங்கள் ரசித்து ரசித்து கேட்கலாம் சரிங்களா இப்போ இந்த காணொலியில் காதல் கவிதை எழுது எப்படின்னு சின்ன சின்ன ஒரு விளக்கங்களை கொடுக்குறேன் அந்த விளக்கங்களை நீங்களும் உள்வாங்கி அதன் அடிப்படையில் நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல காதல் கவிதையை உங்களால் கொடுக்க முடியும் இப்போ நம்ம காணொலிகளில் போலாம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் நிச்சயமாக காதலிச்சிருப்பாங்க காதலிக்கும்போது கவிதையாகவோ இல்லது மனசில் பட்டதையோ நிச்சயமாக தன்னுடைய காதலனுக்கோ அல்லது காதலிக்கோ எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த வரிகள் ஒவ்வொன்றுமே மிக அழகான உணர்வுகளில் சுமந்து வரும் ஒரு கவிதை போலவே இருக்கும் அது கவிதையாக இல்லாட்டால் கூட நிச்சயமாக அது மிகப்பெரிய ரசனையை கொடுக்கும் அந்த ரசனையை எப்படி ஒரு அழகிய கவிதையாக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சில உதாரணங்களோடு உங்களுக்கு நான் வளர்க்குறேன் இப்படி மனிதர்கள் காதலிச்சிருப்பாங்கல்ல அப்போது அவங்க என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இப்போது எடுத்துக்காட்டால் காதல் சொல்லியாச்சு நாளைக்கு காதலியை பார்க்க போகிறோம் அப்போ காதலன் யோசிப்பான் காதலியை பார்க்க போகிறோம் காதலியை கூப்பிட்டுட்டு இங்கே போகணும் அங்கே போகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கற்பனை இருக்கும் இந்த கற்பனை ஆண்களை விட நிச்சயமாக பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த கற்பனை செய்யும் நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா நகங்கடிப்பாங்க இது இயல்பான ஒன்று நிறைய பேர் நகங்கடிச்சு ரத்த போற அளவுக்கு நகங்கடிப்பாங்க அந்த வரிசையில் நானும் ஒருத்தன் தான் அதுபோக காதலியை பார்க்கறதுக்கு புறப்பட்டு போயாச்சு காதலி எப்போ வருவாருன்னு காத்திருக்கும் ஒரு இடத்துல இங்கே தான் காதலி வருவா நாங்களை பார்க்கலாம் அப்படின்னு காத்திருப்போம்ல அந்த காத்திருக்கு நேரத்தை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலி மனசுக்குள்ளே இருக்கும் எப்போ வரும் எப்போ வரோ எப்போ வரோ இப்போ வருவாயா வரமாட்டோலாம் தவற விட்டுருமோ அப்படின்னு பெரும் தேடலோடு பெரும் அழுத்தத்தோடு பெரும் வலியோடு அங்கே காத்திருப்போம் நம்ம இது ஒரு தருணம் அந்த தருணம் முடிஞ்சோடனே காதலி வந்துடுவா வந்தவுடனே வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சுத்தி வருவோம் அப்போது ஒரு தனி சுகம் கிடைக்கும் அப்போது காதலி கட்டி பிடிச்சி உட்காந்துருப்பா அது உலகத்தையே மறந்த ஒரு ஒரு அழகான தருணம் இந்த மூன்று தருணங்களையும் இப்போது நான் எப்படி கவிதையாக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் முதல் தருணம் இப்போது நாளைக்கு காதலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு யோசி யோசித்து நகம் கடித்து கடித்து ஒரு அளவுக்கு கடிப்புங்கள அந்த அழகிய தருணத்தை எப்படி கவிதையாக்கிறேன் பாருங்கள் என்ன கவிக்கு அது அழகிய தருணமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அந்த வலி கூட காதலை சுகமானது தான் அந்த சுகமான வலியை நான் எப்படி கவிதை ஆய்க்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நகம் கடிச்சு கடிச்சு ரத்தம் வந்துடுச்சு இதை நான் பார்த்து நான் கவிதை எழுதுகிறேன் உனை நினைக்கும் போதெல்லாம் உனை நினைக்கும் போதெல்லாம் நகம் நான் கடித்ததாலே உனை நினைக்கும் போதெல்லாம் நகம் நான் கடித்ததாலே என் கைவிரல்கள் அத்தனையும் காணாமல் போனதடி உனி நினைக்கும் போதெல்லாம் நகம் நான் கடித்ததாலே என் கைவிரல்கள் அத்தனையும் காணாமல் போனதடி பார்த்திங்களா நகம் கடிச்சு கடித்து நகத்தை மட்டும் கடித்து எடுக்கலை என்னுடைய பத்துவிர்களையும் கடித்து எடுத்துட்டேன் அளவுக்கு உன்னுடைய சிந்தனை எனக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உன்னை தேட வச்சிருக்கு சரியா என்னை மறந்து நான் என்னை கடித்து விட்டேன் அப்படிங்க சொல்கிறது தான் ரொம்ப அழகாக உன் நினைக்கும் போதெல்லாம் நகம் நான் கடித்ததாலே கைவிரல்கள் அத்தனையும் காணாமல் போனதட்டி அப்படின்னு அழகிய கவிதையாக கொடுத்துருக்கேன் இந்த தருணத்தை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க இதுபோல் நீங்கள் ரசித்த தருணங்களை வரிகளாக மாற்றுங்க சரிங்களா அடுத்த க தருணம் காதலி வருகைக்காக ஒரு இடத்துல நம்ம காத்திருப்போம் அந்த காத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ வலிக்கும் எப்போ வருவா எப்போ வரவா எப்போ வர ஒரு தேடலோடு இருக்கும் இந்த தேடும் தருணம் இருக்குல்ல அதுதான் அந்த உலகத்துலேயும் ஒரு கொடுமையான தருணம் எப்போ வருவா எப்போ வரோம் எப்போ பார்த்து பார்த்து நுந்து போயிடும் மனசு அவ்வளோ வலிக்கும் அந்த வலியிருக்கு வலியையும் அந்த அழுத்தத்தையும் ஒரு கவிதையாக்கணும் அப்படின்னு நான் நீங்கள் எப்படி ஆக்குவீங்க யோசிங்க இப்போ நான் ஆக்கிற மாதிரி காத்திருக்கும் நேரத்தில் காத்திருக்கும் நேரத்தில் கணக்கின்ற இதயத்தை காத்திருக்கும் நேரத்தில் கணக்கின்ற இதயத்தை எடை போட்டு சொல்வதற்கு எடைக்கல்லாய் இமயம் வேண்டும் காத்திருக்கும் நேரத்தில் கணக்கின்ற இதயத்தை எடை போட்டு சொல்வதற்கு எடைக்கல்லாய் இமயம் வேண்டும் பார்த்திங்களா இவ்வளோ வலியான வார்த்தை அந்த இதயம் எவ்வளோ வலிச்சா அந்த கணம் இமயத்தின் எடைக்கு சரியாக அமையும் அந்த இதயத்தின் வலியை இதயத்தின் கணத்தை நீங்கள் அளவிடணும்னா சாதாரண படிக்கல் பத்தாது இமயத்தையே படிக்கல்ல வச்சால் மட்டும்தான் அதனுடைய கணத்தை நீங்கள் அளவிட முடியும்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ வலிக்கும் அதான் காத்திருக்கும் நேரத்தில் கணக்கின்ற இதயத்தை எடைவோட்டு சொல்வதற்கு எடைக்கல்லாய் இமயம் வேண்டும் பார்த்திங்களா அந்த கூட அழகிய கவிதையாக கொடுக்க முடியும் இப்படி உங்களுக்குள் ஏற்பட்ட வழியை நீங்கள் வரிகளாக எழுதி பாருங்கள் நிச்சயமாக அழகிய கவிதையாக மாறும் சரிங்களா இப்போது அடுத்த தருணத்துக்கு போகும் அடுத்த தருணம் வந்து காதலியை பார்த்தாச்சு வண்டியில் உட்கார வச்சாச்சு ஒரு ஒரு சுற்றுலா அப்படியே வண்டியில் வேகமாக நகர்ந்து போகிறோம்னே அப்போது காதலி சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி பின்னால் உட்காந்துருக்கான் இந்த தருணத்தை எல்லோரும் ரசிச்சிருப்பீங்க அப்போ ரசிக்கும் போது காதலி காதலோட பேச முற்படுவாலை எப்படி முற்பட முடியும் அப்படின்னா அவருடைய முகத்தை காதலனுடைய தோள்பட்டையில் வச்சு பேசிக்கிட்டு பின்னாடி வருவான் இவன் முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருப்பான் அவருடைய எனது தாடையானது காதலுடைய தோள்பட்டையிலிருந்து பேசிக்கிட்டு இருப்பான் இப்போது காதலுடைய மூச்சு காற்று இருக்குல்ல அந்த மூச்சு காற்றானது காதலனுடைய காதோரத்தில் பாட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே தானே காதலுடைய முகம் இருக்குது அப்போ அந்த மூச்சு காற்றானது காதனோட இந்த காதோரம் பட்டுக்கிட்டுக்குல்ல இந்த அழகிய தருணம் இருக்குல்ல இதை எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க ஆனால் அதை கவிதையாக்க முற்பட்டிருக்க மாட்டிங்க இப்போது அந்த தருணத்தை நான் கவிதையாக்கிறேன் பாருங்க கட்டி என்னை நீ அணைத்து கட்டி என்னை நீ அணைத்து காதோரம் மூச்சு விட்டாய் கட்டி என்னை நீ அணைத்து காதோரம் மூச்சு விட்டாய் என் காது கூட சுவாசிக்க கற்றுக்கொண்டது பாரடி கட்டி என்னை நீ இணைத்து காதோரம் மூச்சு விட்டாய் என் காது கூட சுவாசிக்க கற்றுக்கொண்டது பாரடி கொஞ்சோண்டு சோறைத்தான் உன் கையால் ஊட்டி விட்டாய் கொஞ்சோண்டு சோறைத்தான் உன் கையால் ஊட்டி விட்டாய் அன்றிருந்து இன்று வரை பசிக்கலையே ஏனடி பார்த்தீங்களா அந்த அவருடைய மூச்சு காட்டானது காதோரம் படம் பொழுது என்னுடைய காது கூட சுவாசிக்க கற்றுக்கொண்டதான் எப்பவுமே மூக்கு தான் சுவாசிக்கும் அந்த தருணத்தில் என் காது கூட சுவாசிக்குது அப்படின்னு ஒரு அழகிய கொடுத்துங்க கொடுத்துக்க இப்படி இப்படித்தாங்க வெறுமனை காதலை காதலாக மட்டும் பார்க்காம ரசித்து ரசித்து காதலிக்கணும் அந்த ரசித்து ரசித்து காதலிச்சது இருக்குல்ல அதை ருசித்து ருசித்து கவிதையாக்கணும் நீங்கள் அளவுக்கு காதலை ரசித்து ரசித்து காதலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக ருசித்து ருசித்து உங்களால் கவிதை எழுத முடியும் படித்து எழுதுவது வெறுமனை வெற்று வார்த்தைகளாக வந்து இந்த அளவுக்கு ரசனை மிகு வார்த்தைகளாக வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதை அனுபவத்திலிருந்து நீ எடுத்தால் மட்டும்தான் அது அற்புதமான படைப்பாக மாற முடியும் நீங்கள் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் இப்படி நீங்கள் யோசித்து சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து எழுத தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் மிக சிறந்த கவிஞனாக மாற முடியும் இதுபோல் நிறைய கவிதைகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னுடைய பக்கத்தில் இணைஞ்சிருங்க உங்களுக்கு காதல் கவிதை ரொம்ப பிடிக்கும்னா இந்த காணொலியில் முடிவில் அதுக்கான பிளேலிஸ்டே போட்டிருக்கேன் காதல் கவிதைகள்னு அதை முழுக்க கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னுடைய காணொலிக்கு பதிவிடுங்க தொடர்ந்து என்னோடு பயணிங்க நன்றி என்றும் எழுத்தாணிமுனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி